திரு கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பாவம் தன் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன் பாவ காரகங்களை முழுமையடைய அல்லது பூர்ணத்துவத்தை அடைய செய்வதாக புரிந்து வைத்துள்ளேன், இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட சரிதான். ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு 11ஆவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது வந்து முழுமையடையுது. ஏன்னா தனது வீட்டுக்கு 12ஆவது வீடு எதுவோ அந்த வீட்டை கெடுக்கக்கூடிய பாவத்தை தொடர்பு கொள்றதால அது வந்து நல்ல வலிமை பெறுகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உதாரணமாக இது 8ஆம் பாவத்துக்கும் பொருந்துமா? ஏனெனில் 8ஆம் பாவம் எதிர்பாரா சம்பவங்களை கொண்டுள்ளது. 8ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்பு 8ஆம் பாவ காரகங்களை முழுமையடைய செய்யுமா? பொதுவாக 8ஆம் பாவம் 6ஆவது தொடர்பு கொள்ளும்போது இது என்ன அப்படின்னா 8ஆவது பாவம் வலிமை அடைகிறது. 8ஆம் பாவம் வலிமை அடைஞ்சால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடைபெறும். சரி, இப்போ 8ஆவது பாவம் 6ஆவது விட்டு தொடர்பு கொள்ளுது. இதுக்கு என்ன பலன் அப்படின்னா 6ஆவது பாவம் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம். 6ஆவது பாவங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய பாவங்கிறதுல எதிர்பாராத விதமாக வெற்றி ஜாதகர் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இவருக்கு வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்பாராத சம்பவங்கள் மற்றவர்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவர்களை விட அதிகமான விஷயங்கள், அதாவது ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அதாவது 8ஆவது பாவங்கிறது ரிஸ்க் இருக்கிற பாவமாக எடுத்துக்கிறோம். அது 6ஆவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது பொதுவாகவே யார் யார் ஜாதகத்தில் 8ஆவது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதாவது பஸ்ஸில் போனால் படிக்கட்டில் தூங்கிட்டு போகிறது, இந்த வீர சாகசங்கள் செய்கிறது, இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. எதுக்கு நமக்கு ரிஸ்க், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 8ஆவது பாவங்கிறது ஒரு ஒரு எதிர்மறையாக, அதாவது நம்ம எண்ணத்துக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு பாவம். அதில் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடியது உயிருக்கு ஆபத்தான விஷயங்களையும் சொல்லக்கூடியது. இப்போ இந்த 8ஆவது பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆவது பாவம் வெறும் 6 மட்டும் தொடர்பு கொள்றதால இது உத்தியோகம், நல்ல உழைப்பு, இந்த மாதிரி நல்ல ஆளுமை தன்மை இதெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு தைரியமாக இருப்பாங்க. அதாவது எந்த விஷயத்துக்கும் ஒரு அசட்டு தைரியம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப போல்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அது நல்ல அமைப்பு தான். அதை வந்து நம்ம தீமை அமைப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா வாழ்க்கை வந்து திட்டமிட்ட முறையே போகாமல் அடிக்கடி நிறைய ஏற்றங்களையும் இறக்கங்களையும், அதாவது ஒரு இறக்கம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும், ஒரு இறக்கம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே இறக்கத்தோட ஏற்றம் தான் அதிகம். எப்போதுமே நம்ம புரிஞ்சுக்கணும், 6ஆவது பாவம் என்பது அடிப்படையில் பார்க்கும்போது அது வெற்றி ஸ்தானம் தான். அது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 8ஆவது விட 6 தொடர்பு கொள்ளும்போது போராட்டம் லைஃப்பில் நிறைய இருக்கும். அது போராடி போராடி வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன முயற்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெற்றி அடைவதற்கு எந்த விதமான விஷயத்தையும் அவங்க கையாள்வாங்க எடுத்துக்கலாம். அந்த 8ஆவது பாவங்கிறது எதிர்மறையான விஷயத்தை சொல்கிறதால, அதாவது ஒரு ஒரு குறுக்கு வழியில் வெற்றி அடைய, உதாரணத்துக்கு ஓட்டப்பந்தயத்தில் போகிறதுக்கு போதை வஸ்துக்களை உட்கொண்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது, இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வெற்றியாவோடு இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஒரு பாவம் அந்த பாவத்துக்கு 8ஆவது 11ஆவது பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல பாவம் தான். இதில் சில விஷயத்துக்கு வீக்கு, நம்ம இந்த பாவ தொடர்புகளே ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு 11ஆவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது நன்மையான அமைப்பு தான். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த 11ஆவது பாவம் லக்னத்துக்கு தீமையை தரக்கூடிய 8-12ஆவது பாவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. உதாரணத்துக்கு 10ஆவது பாவம் 8ஆவது வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். அப்போ 10ஆவது பாவம் 8ஆவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இங்கே 10ஆவது பாவம் வலிமை அடைகிறது. ஆனால் அந்த 8ங்கிறது லக்னத்துக்கு 8. இப்போ இதுக்கு என்ன பலன் பார்க்கும்போது ஜாதகருக்கு நிறைய அதிகாரங்கள் நிறைய இருக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும், நிறைய பொறுப்புகள் நிறைய இருக்கும். இந்த 10ஆவது பாவது பொறுப்பு அதிகாரம் இதெல்லாம். ஆனால் இவை அனைத்தும் பயனற்று போகும். அதாவது ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்து ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு வீணாக போனால் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த 10ஆவது பாவம் 8ஆவது வீட்டை தொடர்பு கொள்வது. அது வந்து ஒரு தீமை தான். இங்கே வந்து தன்னுடைய பாவத்துக்கு அது 11ஆவது பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது 8ஆவது பாவமாக இருப்பதால் அது வந்து ஒரு தீமையை தரக்கூடிய பாவமாக தான் இருக்குது. அதேமாரி 2ஆவது வீடு தன்னுடைய வீட்டுக்கு 11ஆவது பாவத்தை பாவமான 12ஆவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது எப்போதுமே கையில் கேஷாக இருக்காது. அந்த பணம் எல்லாமே விரயமாயிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுருவாங்க, கையில் கேஷ் இருக்காது. தன்னுடைய கையில் வந்து எப்பவுமே சொந்த பணமாக இருக்காது, அது விரயமாக போயிட்டே இருக்கும். அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதனால் ஒரு பாவம்
தன்னுடைய பாவத்திற்கு 11வது பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு தான். ஆனால் அது லக்னத்திற்கு 8-12வது பாவமாக இருக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான அமைப்பு. அதேமாரி திரும்பவும் சொல்கிறேன், 10ஆம் பாவத்துக்கு 8-12வது பாவமாகவும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 7வது பாவம் 5வது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பு தான், அதாவது திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆனால் பொதுமக்கள்கிட்டருந்து அவங்களால எந்த ஒரு பிஸ்னஸோ பொருளாதாரத்தையோ பெற முடியாது. அது வந்து மனைவி மூலமாக பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை பெற முடியாது. அப்போ பிஸ்னஸ் மேனுக்கு அது வந்து பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். இந்த 7வது பாவம் 5வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது நாம் என்ன நினைப்போன்னா, 7வது பாவம் 5வது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது 7வது பாவம் வலிமை அடைகிறது. அப்படி வலிமை அடையும் போது நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, இந்த 10 என்பது இந்த 5 என்பது 10க்கு 8வது பாவமாக இருப்பதால் அது வந்து ஒரு பாதகமற்ற ஒரு சூழல் தான். அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா, ஒரு பாவம் அந்த வீட்டுக்கு 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவம் வலிமை அடைகிறது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனால் என்ன பெனிஃபிட், அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் தான். ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவார், ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணிட்டேன், என்னென்ன மெத்தடாலஜி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனால் பேஷண்ட் டெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாவம் தன்னுடைய வீட்டுக்கு 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது லக்னத்துக்கு 8-12வது பாவமாக அமைந்தாலோ அல்லது 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துக்கு 8-12வது பாவமாக அமைந்தாலோ அது பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பான பலனை தராது.